ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட ஜோவிகா எந்த அளவுக்கு கேம் அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த கிளிப்பிங்ஸ் மூலமாக நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. எப்படிப்பா சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் லைவ் ஸ்ட்ரீமில் 24/7 வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. அந்த வரிசையில் இப்போ டெலிகாஸ்ட்டில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோவிகா மணி கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க டைனிங் ஹாலில். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்மால் பாஸ் டீம் அணியினரை பொறுத்த வரைக்கும் அவங்களால எந்த டாஸ்க்லையுமே பங்கேற்றுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களால வந்து எந்த வேலைகளையுமே செய்ய முடியாது. ஒன்லி வந்து அவங்க ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கை மட்டும்தான் பண்ண முடியுது. ஸோ அதனால் அவங்க லெஸ் அட்ராக்டிவாக இன்னும் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா வந்து நாங்கள் பிக் பாஸ் டீமில் இருக்கும்போது எங்களால் டாஸ்க் பண்ண முடியும், எங்களால் கேமராவில் என்ன வேணால் பண்ண முடியும். ஆனால் வந்து அவங்களால் அப்படி பண்ண முடியாது. அவங்களால் திரும்ப திரும்ப சமையல் செஞ்சு அவங்களால் கேமராவில் எதுவுமே பண்ண முடியாமல் தான் போகுது. அதனாலே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திரும்ப போய் நம்ம இதேமாதிரியே மாட்டிக்கக்கூடாது, நம்மளால் கேப்டனாக கூட ஆக முடியலையே. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எதனா ஒரு சண்டை போடணும், சம்திங் எதனால் எதனா பண்ணால் மட்டுமே நம்மளால் கேமராவில் தெரியும், இல்லைனா வந்து தெரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மணிக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா பர்ஃபெக்டாக வந்து அப்படி ஆப்ட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஜோவிக்கு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டர்டான ஒரு பெண் அப்படின்றது இதில் சூப்பராக தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கேற்ற மாதிரியே நம்மளோட அக்ஷயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் இது பண்ணி தரீங்களா, அது பண்ணுறீங்களா அப்படின்றாரு. டக்குன்னு பிரதீப் என்ன பண்ணுறாரு, நோஸ் கட் பண்ணி, இங்கே பாருங்கள் நேற்று வந்து கேட்டிங்க ஏதோ பண்ணி கொடுத்தேன், டெய்லி வந்து இதேமாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. மெனுனா மெனு, அவ்வளோதான், எல்லாருக்கும் காமன் மெனு தான், ஒரு ஒருத்தரும் தனித்தனியாக ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்க முடியாது. நேற்று ஏதோ பாவம் போனால் போடணும்னு கேட்டேன்னு சொல்லி பண்ணி கொடுத்தேன், இருக்க இருந்து இஷ்டம் இருந்தால் இல்லை இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி ரொம்ப நோஸ் கட் பண்ணுறவங்கள பேசிட்டாரு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன் கைஸ். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.